हेलो फ्रेंड्स वनकम वेलकम टू जॉब कैंपस चैनल नंबर जॉब कैंपस चैनल इप्पन नंबर पाक पर जॉब एनन पाती है ना यूनियन बैंक रिक्रूटमेंट प्रोजेक्ट यूनियन बैंक ला दा जॉब नोटिफिकेशंस पोटर कांगा स्पेशलिस्ट ऑफिसर इधर मुझे तगवल वांग वीडियो को लगे बैंक ऑफ इंडिया ला दा जॉब नोटिफिकेशंस पोटर कांगा इधर वंदे ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆள் எடுக்கிறாங்க. என்னென்ன போஸ்ட்டும் நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க நமக்கு தெளிவாக. மொத்தம் இதில் வந்து உங்களுக்கு 10 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சீனியர் மேனேஜர், மேனேஜர், மேனேஜர் சிவில் இன்ஜினியர், மேனேஜர் ஆர்கிடெக்ட், மேனேஜர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், மேனேஜர் பிரிண்டிங் டெக்னாலஜி, மேனேஜர் ஃபோரெக்ஸ், மேனேஜர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட், அசிஸ்டன்ட் மேனேஜர், டெக்னிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபோரெக்ஸ், இந்த மாதிரி நிறைய போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப விரிவாக கொடுத்துருக்காங்க. நான் சிம்பிளாக என்னென்ன தகவல் முக்கியமானதோ அது வரைக்கும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த இங்கே கொடுத்துருக்குற இந்த 10 போஸ்ட்டுக்கும் இங்கே எவ்வளோ பேன்றதை கொடுத்துருக்குறாங்க, எத்தனை வேகன்சி இருக்குன்றதையும் கொடுத்துருக்காங்க. சீனியர் மேனேஜரில் 60 வேகன்சி இருக்குது, மேனேஜரில் 60 வேகன்சி இருக்குது, இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்குது. இது எல்லாம் நான் பெருசாக சொல்லிகிட்டே போனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். நான் சிம்பிளாக முக்கியமான தகவல் வரைக்கும் நான் சொல்லிடுறேன். யூனியன் பேங்க்கில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்கேன், நிறைய போஸ்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க, நிறைய வேகன்சி இருக்குது. பே பற்றின சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்கள் வந்து தெளிவாக உங்களுக்கு புரியும். அடுத்தது கீழே வந்து ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு எந்தெந்த கேட்டகரிஸ்க்கு எவ்வளோ வேகன்சி பிரித்து கொடுத்துருக்குறாங்கன்ற தகவல் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. எல்லா கேட்டகரியுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், அன்ரிசர்வ், இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கும் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் தெளிவாக பார்த்துக்கோங்க, பார்த்து உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஸ்டார்டிங் டேட் ஆஃப் பேமெண்ட் ஃபீஸ்க்கு வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12/8/2021, லாஸ்ட் டேட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3/9/2021, சரிங்களா. அடுத்தது கீழே எலிஜிபிலிட்டி குவாலிட்டி குவாலிஃபிகேஷன் இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் கீழே இருக்குது. நேஷனாலிட்டி, சிட்டிசன்ஷிப், நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனா, நேபாள் சிட்டிசன், பூட்டான் சிட்டிசன், இந்த மாதிரி எந்த இது கண்ட்ரியில் நீங்கள் இருக்கிறீங்களோ அதுக்கான இதுவும் இங்கே கொடுத்துருக்குறாங்க நமக்கு. ஃபஸ்ட்டு ஏஜ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், போஸ்ட் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தகவல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வேகன்சிக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30-40 இருக்கணும். குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் குளோபல் அசோசியேட் ஆஃப் ரிஸ்க், அது இல்லாமல் ப்ரொஃபஷனல் ரிஸ்க் மேனேஜர் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அதோடு உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்ற தகவலும் இங்கே தெளிவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேனேஜருக்கும் இதே மாதிரி தான், ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட்ன்றது தெளிவாக இங்கே விரிவாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்த தகவல் என்னன்றதை நம்ம கீழே போய் பார்க்கலாம். அடுத்தது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சில கேட்டகிரிக்கு எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, பிடபிள்யூடியில் 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெக்ஸ் ஆஃபீஸ்மேன் இந்த மாதிரி கேட்டகிரியில் வரவங்களுக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நமக்கு கீழே வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. என்னென்ன இதுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் மார்க்ஸ்ன்றதையும் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ரீசனிங் 50, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேரிங் 25 மார்க்ஸ், அது குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், ப்ரொஃபஷனல் நாலேஜ் ரெலவென்ட் டு த போஸ்ட், இங்கிலீஷ் லாங்குவேஜ், இந்த மாதிரி சில இதுவுக்கு எவ்வளோ இவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்னு இருக்கணுன்றதும் இங்கே தெளிவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸும் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இஃப் கண்டக்ட் மேபி டென்டேட்லி ஹெல்ட் ஆன், அதாவது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து 9/10/2021 நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஃபாலோயிங் சென்டர்ஸ் வந்து இங்கே கீழே என்னென்னன்றதை கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்டர்வியூ அப்போ ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற தகவல் முழுசாக இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு. கால் லெட்டர் வந்ததும் அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் டேட் ஆஃப் பர்த்து, ஸ்கூல் சர்டிஃபிகேட், காலேஜ் சர்டிஃபிகேட், ஃபோட்டோ ஐடென்டி கார்டு, மார்க் ஷீட்ஸு, கேஸ்ட் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் தகவலும் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நமக்கு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இன்டர்வியூக்கு போகும்போது எடுத்துகிட்டு போனோம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, என்ன ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அங்கே கேட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபார்மட்டும் கீழே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் ஆஃப் ஃபீஸு,
ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் இதெல்லாம் எப்படி அப்லோட் பண்ணுற டீட்டெயில்ஸ் நமக்கு கீழே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஃபோட்டோகிராஃப் எவ்வளோ ஸ்கேன் பண்ணணும், நம்மளோட சிக்னேச்சர் எவ்வளோ ஸ்கேன் பண்ணணும் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 850 ரூபா கொடுத்துருக்காங்க, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு இல்லை. இங்கே வந்து பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் ஆன்லைன்லேயே தான் பேமெண்ட் பண்ணணும், டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணணும். அதனுடைய டீட்டெயில்ஸ் தான் இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே கீழே வந்து நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க, எப்படி ஃபில்லப் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நான் சொல்லிட்டு போனேன்னா ரொம்ப லென்த்தாக உங்களுக்கு போகும். அதனால தான் நான் முக்கியமான தகவல்கள் வரைக்கும் நான் உங்களோட சொல்லியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வரைக்கும் நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த மாதிரி என்ன ஜாப் பற்றின வீடியோஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஜாப் கேம்பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இதை விட நாளைக்கு ஒரு பெட்டரான ஜாப் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.